Hi Aspirants, welcome to MCC. Hope you all know about the notification AAI ATC post. Air India Airport Authority of India la rendu air traffic controller job ku or vacancy release pannirukanga. Around 400 vacancies nama all over India la release pannirukanga. Correct ah? Ellarum paathirupinga. Ipo andha post kana adula part A la reasoning la rendu namakku or 15 questions varudhu. Okay va? Reasoning ல இருந்து மட்டும் 15 questions வருது. அந்த 15 questionsல puzzle ல இருந்து எப்படினாலும் ஒரு 2 to 3 questions வருது. ஓகேவா? என்னென்ன questions, எவ்வளவு questions வருது? 2 to 3 questions வருது. ஓகேவா? அப்ப இந்த ஏரியாவை நம்ம மேஜரா நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படினா ரீசனிங்ல 15 questionsல ஒரு 2 ல இருந்து 3 questions வந்து நம்மளால கரெக்ட்டா போட்ற முடியும். ஓகேவா? ஆனா பதில்ஸ் போடுறதுக்கு நம்ம கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணணும். பட் கொஸ்டினை பார்க்கவும் நமக்கு எப்படி இருக்கும், எப்பயுமே ஒரு 6 to 7 லைன்ஸ் தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா? பசில் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும், நமக்கு எப்பயுமே 6 to 7 லைன்ஸ்ல தான் இருக்கும். பட் ஆனால் நம்ம வந்து நம்ம சின்ன பிள்ளைல நம்ம போட்டு பழகிருப்போம் இல்லையா, நியூஸ் பேப்பர்ல பசில்ஸ்ன்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு பாக்ஸ் பாக்ஸாக போட்டிருப்பாங்க, இல்லை ஒரு பிக்சரைஸாக கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கிடையாது. இந்த பசில்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பேராவாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஸ்டின் எப்படி இருக்கும், ஒரு பேராகிராஃபாக இருக்கும். ஒரு 6 to 7 லைன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு பேராகிராஃபாக இருக்கும். ஸோ கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் லார்ஜராக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே எல்லோரும் என்ன பண்ணிடுவாங்க, இது இந்த கொஸ்டின் வந்து டைம் கன்சியூம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லைன்னா புரியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணுறாங்க. பட் அப்படி கிடையவே கிடையாது. 6 to 7 லைன்ஸ் இருந்தாலும் நம்மளால் ஈஸியாக போட முடியும். இந்த கொஸ்டின்ஸில் எல்லாமே எப்படி போட்டுடலான்னு நம்ம ரொம்ப ஈஸியாகவே போட்டுடலாம். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம ஒரு இது கஷ்டமாக இருக்குதுன்னு மற்ற எல்லாருமே ஸ்கிப் பண்ணிட்டு போகிறாங்க, ஆனால் நம்ம வந்து ஈஸியாக போட்டுடலாம் அப்படின்னா நமக்கு என்ன தெரியணும், அந்த பசிலை எப்படி சால்வ் பண்ணுறது, எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ட்ரிக்கு தெரியணும். ஓகேவா? அந்த ட்ரிக்ஸ் வந்து நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எங்கே முடிக்கணும், எப்படி பார்க்கணும் அப்படின்றது தெரியணும். ஏன்னா நம்ம கொஸ்டின் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள், 6 to 7 லைன்ஸ் இருக்குது. கரெக்டாக? அப்போ ஒரு ஒரு லைனாக நம்ம வந்து வாஸ்ட்டு வாஸ்ட்டு போட்டு ஃபஸ்ட் லைன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், அடுத்து செகண்ட் லைன் வரும், தேர்ட் லைன் வரும், அந்த மாதிரி போடாமல் 6 to 7 லைன்ஸ் இருந்தாலும் அதை வாசித்துட்டு எந்த லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ட்ரிக்கு வந்து நமக்கு தெரியணும். ஓகேவா? அந்த ட்ரிக்கு தெரிஞ்சிட்டாலே போதும், நம்ம அந்த கொஸ்டின்ஸை ஈஸியாகவே சால்வ் பண்ணிடலாம். கிளியரா? ஸோ அந்த லைன்ஸை ஃபஸ்ட்டு இருக்கிற எல்லா லைன்ஸையும் ரீட் பண்ணி நல்லா யோசிங்க, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு நல்லா திங்க் பண்ணுங்கள். ஓகேவா? கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தென் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத நல்லா ரீட் பண்ணிட்டு யோசித்து பாருங்கள். நல்லா ரீட் பண்ணிட்டு திங்க் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா பாசிபிலிட்டியே இல்லாமல் நம்மளால் போட முடியும். எப்படி போட முடியும், நமக்கு பாசிபிலிட்டியே இல்லாமல் போட முடியும். கிளியரா? பாசிபிலிட்டினா என்னது நமக்கு, இப்போ ஏ வந்து பியோட டாலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஏ வந்து பியோட டாலர். ஓகேவா? அப்போ பி வந்து எப்படி இருப்பாங்க, ஷார்ட்டாக இருப்பாங்க. ஏ வந்து டாலாக இருக்கிறதுனால நம்ம மேலே மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அப்போ ஏ வந்து பியோட டாலர் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, இப்போ சப்போஸ் இங்கே சி நடுவில் இருந்தாலுமே எப்படி தான் இருக்கும், நமக்கு இந்த ஏ வந்து பியோட டாலராக தான் இருக்கும். ஸோ இந்த இது எல்லாமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து எதுலேருந்து தான் எடுக்கணும், நம்ம கொஸ்டின்லேயே நமக்கு கொடுத்துருப்பாங்க. இப்படி ஃபிக்ஸ் பண்ணுற எல்லாமே நம்ம கொஸ்டின்ஸை பார்க்க மத்தில பார்க்கலாம். நீங்கள் வந்து பை ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு ஈஸியாக எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது, எங்கே முடிக்கிறது, எப்படி பாசிபிலிட்டி இல்லாமல் நம்மளால் எடுக்கிறது அப்படின்றது கிளியராக புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கஷ்டம் அப்படின்னு சொல்லி நினைக்காம நீங்கள் ஈஸியாக நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து அப்படி இல்லைன்னா வேறு ப்ராக்டிஸ் சம்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கஷ்டம் நினச்சி ஸ்கிப் பண்ணாதீங்க, ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? பசிலில் எத்தனை டைப் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பசிலில் 2 டைப் இருக்குது. ஓகேவா? பசிலில் எத்தனை டைப் இருக்குது, நமக்கு 2 டைப் இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட் டைப் என்ன அப்படின்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஓகேவா? ஃபஸ்ட்டு டைப் என்ன நமக்கு, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். செகண்ட் டைப் என்னது, ஆர்டர் ரேங்கிங். ஓகேவா? ஃபஸ்ட் டைப்பு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு, செகண்ட் டைப்பு ஆர்டர் ரேங்கிங். அப்போ ஃபஸ்ட்டு டைப்பில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 8 பர்சன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சர்க்குலர் டேபிளில் உட்காந்துருப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்கொயர் டேபிளில் உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி ஷேப்ஸ் மாற்றி கொடுப்பாங்க, நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஒரு சர்க்கிள் டேபிளில் 8 பேர் உட்காந்துருக்காங்க, அப்போ இவங்களுக்கு இவங்க லெஃப்டில் இருக்காங்க, இவங்க ரைட்டில் இருக்காங்க, அந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுக்குறது தான் என்னது நமக்கு, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு. இதே இது ஆர்டர் அண்ட் ரேங்கிங் அப்படின்னா என்ன அப்படின்னா,
ஒரு அஞ்சு பேர் இல்லைன்னா ஒரு எட்டு பேர், ஒரு 5 to 8% வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆர்டராக கொடுத்துருப்பாங்க. இவங்களுக்கு முன்னாடி இவங்க என்டர் ஆகுறாங்க, ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயோ இல்லை ஒரு இடத்துலையோ இவங்களுக்கு முன்னாடி இவங்க என்டர் ஆயிடுறாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ப்ரொஃபஸர்ஸ் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க, மண்டேல யார் எடுக்கிறா, டியூஸ்டேல யார் எடுக்கிறா, இந்த மாதிரி இவங்களுக்கு முன்னாடி இவங்க எடுத்துட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஆர்டர் கொடுக்கறது, இல்லை ஒரு ஹைட்டாக ஒரு மென்ஷன் பண்ணுறது, டாலாக இருக்காங்க அந்த மாதிரி சொல்கிறது, ஒரு ஆர்டர் கொடுத்து ஒரு ரேங்கிங் கொடுக்குற மாதிரி, இந்த மாதிரி இருக்கிறது வந்து என்னது ஆர்டர் ரேங்கிங் டைப்பில் வரும். ஸோ பசலில் வந்து எத்தனை டைப் இருக்குது நமக்கு, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்னு ஒன்று, ஆர்டர் ரேங்கிங்னு ஒன்று. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்னா சர்க்குலர் டேபிளில் உட்காந்துருக்காங்க, இல்லை ரெக்டாங்கிள் டேபிளில் உட்காந்துருக்காங்கன்னு ஒரு ஷேப் கொடுத்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. ஒரு சர்க்குலர் டேபிளில் ஒரு 8 பேர் உட்காந்துருக்காங்க அந்த மாதிரி கொடுத்து மென்ஷன் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ரெக்டாங்கிள் டேபிளில் ரெக்டாங்கிள் லட்டா ஸ்கொயர் டேபிளில் 4 பேர் கார்னரில் கொடுத்துருக்காங்க உட்காந்துருக்காங்க, மிச்சம் 4 பேர் மிடில் உட்காந்துருக்காங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? இதுலேயே வேற என்னென்ன டைப் இருக்கும், எல்லாமே ஃபேசிங் சென்டர், சென்டரை நோக்கி உட்காந்துருக்காங்களா இல்லை வெளியே நோக்கி உட்காந்துருக்காங்களா அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஆர்டர் ரேங்கிங்னா என்னது நமக்கு, அஞ்சு அஞ்சு பேர் எட்டு பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, இவங்களுக்கு முன்னாடி இவங்க வர்றாங்க, இவங்களுக்கு அப்புறம் இவங்க வர்றாங்க, நம்ம நார்மலாக கியூவில் நிப்போம் இல்லையா இவங்களுக்கு முன்னாடி இவங்க இருக்காங்க அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்க எக்ஸாம்பிள் இருக்கிறதான் என்னது நமக்கு ஆர்டர் ரேங்கிங். ஓகேவா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஆர்டர் ரேங்கிங்கை பற்றி டீப்பாக பார்க்கலாம். ஓகேவா? இந்த வீடியோவில் நம்ம ஆர்டர் ரேங்கிங் பற்றி பார்க்கலாம், ஃபர்தராக வர வீடியோஸில் நம்ம சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பற்றி பார்க்கலாம். இப்போ ஆர்டர் ரேங்கிங், ஆர்டர் ரேங்கிங்கை நம்ம ஃபஸ்ட்டு எப்படி சால்வ் பண்ணுறது, ஓகேவா? ஹவு டு சால்வ் ஆர்டர் ரேங்கிங்கை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் ஈஸியாக, கொஸ்டின் பார்க்க மாதிரி எப்படி இருக்கு, நமக்கு 5 to 6 லைன்ஸ் இருக்கு. ஓகேவா? அப்ப ஆர்டர் ரேங்கிங்ல நம்ம ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கிற ஃபர்ஸ்ட், செகண்ட் லைன்ல இருக்கிற செகண்ட், அந்த மாதிரி எடுத்து சால்வ் பண்ணோம்னா கொஞ்சம் லென்த்தா போற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுக்கவுமே என்ன பண்ணுங்க, கொஸ்டினை 1 minute ஃபுல்லா ரீட் பண்ணிருங்க. ஓகேவா? கொஸ்டினை என்ன பண்ணுங்க, ஃபுல்லா ரீட் பண்ணிருங்க. எவ்வளோ ஒரு 1 minute வித்தின் 1 minute நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணிடுங்க கொஸ்டினை. ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கொஸ்டினை ரீட் பண்ண மாதிரி என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டைரெக்டாக எது ஃபிக்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? டைரெக்டாக எது ஃபிக்ஸ் ஆகுது அப்படின்னா இப்போ வந்து ஏ வந்து 6 செகண்டு, அட்ட ஏ வந்து செகண்டாக போகிறாங்க, இல்லை பி வந்து ஒரு 4th போகிறாங்க, இல்லை ஏ ஃபர்ஸ்ட்டாக போகிறாங்க, டி தான் லாஸ்ட்டாக போகிறாங்க, இந்த மாதிரி ஃபிக்ஸ்டாக நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. இந்த எலமெண்ட் இந்த லெட்டர் இத்தனாவதாக போகுது அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஓகேவா? அப்போ ஃபிக்ஸ்டாக இருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? தென் தேர்ட் ஒன் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபிக்ஸ்டாக நம்ம ஒன்று வச்சுருப்போம்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சி அப்படின்ற எலமெண்ட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுறோன்னு வைங்க, சி அப்படின்றது 3rd பொசிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ்டாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சியை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். அந்த சி ரிலேட்டடாக நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டினில் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அந்த எலமெண்ட் அந்த லெட்டருக்கு கரஸ்பாண்டிங்காக கொஸ்டின்ஸில் வேறு என்ன என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதை ஃபிக்ஸ் பண்ணணும் நெக்ஸ்ட். ஓகேவா? ரிலேட்டிங்காக இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணணும். தென் அதுக்கப்புறமேட்டுக்கு லாஸ்ட்டாக 4th தான் என்ன பண்ணணும், நம்ம ரிமைனிங் இருக்கிற க்ளூஸை எங்கேயாவது நமக்கு ஃபிக்ஸ் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்க்கணும். என்ன பண்ணணும், நம்ம ரிமைனிங் இருக்கிற க்ளூஸ் எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு 4th தான் செக் பண்ணணும். ஓகேவா? அப்போ என்னென்ன பண்ணுறோம், நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டினை 1 minute ஃபுல்லாக தரவாக ரீட் பண்ணிவிட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடணும். தென் ஃபிக்ஸ்டாக என்ன எலமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அந்த ஃபிக்ஸ்டு எலமெண்ட்டுக்கு ரிலேட்டடாக என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஃபைனலாக தான் ரிமைனிங் வேறு என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு டக்கு டக்குன்னு வந்துச்சு அப்படின்னா அப்படியே போட்டுடலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 2-3 க்ளூஸை வந்து ஃபெச் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? கொஷின்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். கொஸ்டின்ஸ் நம்ம போகிறதுக்கு முன்னாடி பசில் சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பேசிக்காக கொஞ்சம் வேர்ட்ஸோட மீனிங் தெரியும். ஓகேவா? பசில் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதுவும் பசிலில் ஆர்டர் ரேங்கிங் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக்காக கொஞ்சம் வேர்ட்ஸோட மீனிங் வந்து நமக்கு தெரியும். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ என்டர்ஸ் பிஃபோர் பி. ஓகேவா? ஏ என்டர்ஸ் பிஃபோர் பி அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு பிக்கு முன்னாடி ஏ. ஓகேவா? பிஃபோர்னா என்னது, பிக்கு முன்னாடியே ஏ வந்துடுறார். அப்போ பிக்கு முன்னாடியே ஏ வந்துடுறார் நம்ம எப்படி மென்ஷன் பண்ணணும், பிக்கு முன்னாடியே ஏ வந்துடுறார். இதே இது நமக்கு என்ன கொடுப்பாங்க, ஏ என்டர்ஸ் ஆஃப்டர் பி. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, ஏ என்டர்ஸ் ஆஃப்டர் பி அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு பிக்கு அப்புறம் ஏ வராங்க. அப்போ இதை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணணும், பிக்கு அப்புறம் ஏ வராங்க. ஓகேவா? கிளியராக புரியுதா? பிஃபோர்னா என்ன பண்ணணும், நம்ம பிக்கு முன்னாடி ஏ வராங்கன்னு மென்ஷன் பண்ணணும். ஆஃப்டர் பினா என்ன பண்ணணும், பிக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க, ஏ வர்றாங்க. ஓகேவா? இப்போ சி லைஸ் பிட்வீன் ஏ அண்டு பி.
அப்ப இதுக்கு என்ன மீனிங் நமக்கு? C lies between A and B. Aக்கும் Bக்கும் நடுவுல தான் என்ன இருக்கு? C இருக்கு. ஓகேவா? என்ன இருக்கு? Aக்கும் Bக்கும் நடுவுல தான் C இருக்கு. பிட்வீன்னா என்னது நமக்கு? Aக்கும் Bக்கும் நடுவுல தான் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப Aவும் Bயும் இப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நடுவுல C இப்படி இருக்கலாம். சப்போஸ் நம்மளுடைய இன்னொரு பாசிபிலிட்டி என்னவா இருக்கும்? B மேல இருந்திருக்கலாம், ஏ கீழே இருந்திருக்கலாம், அதுக்கு நடுவுலையும் சி இருக்கலாம். ஓகேவா? இப்படி பாசிபிலிட்டி பார்க்கறதா என்னது நமக்கு? பசில்ல பாசிபிலிட்டி பார்க்கணும். பார்த்துட்டு இந்த பாசிபிலிட்டியை எப்படி ஒமிட் பண்ணலாம், அதுக்கான க்ளூஸ் ஏதாவது கொஸ்டின்ல இருக்கான்றதையும் நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? இந்த ஒரு லைன் மட்டும் இருந்தா என்ன அர்த்தம் நமக்கு? ஏக்கும் பிக்கும் நடுவுல சி இருக்குன்னு அர்த்தம். அப்ப ஏக்கும் பிக்கும் நடுவுல சி, மேலே ஏ இருக்கலாம், கீழே ஏ இருக்கலாம், ரெண்டுமே நம்மளுடைய பாசிபிலிட்டியா வரும். ஓகேவா? வேற என்ன இருக்கும் நமக்கு? ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்னா நமக்கு ஆல்ரெடி நமக்கு நார்மலாகவே அந்த வேர்டில் இருக்க மீனிங் தெரியும். ஃபர்ஸ்ட்னா என்ன? ஃபர்ஸ்ட்டாக ஏ வருது அப்படின்னா ஏக்கு முன்னாடி வர எந்த எலமெண்ட்டுமே இருக்காது. இதே இது டி தான் லாஸ்ட் அப்படின்னா டிக்கு அப்புறம் வந்து எந்த எலமெண்ட்டுமே இருக்காது. ஓகேவா? இப்போ என்டஸ் பிஃபோர் ஏன்னு கொடுக்குறதுக்கும் என்டஸ் இமீடியட்லி பிஃபோர் ஏ அப்படின்னு சொல்லி கொடுக்குற பிஃபோர் பிங் கொடுக்குறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ ஏ என்டஸ் பிஃபோர் சி, சாரி, ஏ என்டஸ் பிஃபோர் பின்னு மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிக்கு முன்னாடி ஏ வர்றாங்க. சப்போஸ் இந்த இடத்துல நமக்கு சின்னு ஒரு எலமெண்ட் இருந்தாலும் அதை போட்டுக்கலாமா நம்ம? ஏ என்டர்ஸ் பிஃபோர் பி அப்படின்னா என்ன பண்ணலாம் நமக்கு? இங்கே கொஞ்சம் அடல ஒரு எலமெண்ட் இருந்திருக்கலாம், இங்கே பி இருந்திருக்கலாம். அப்போ நம்ம என்ன சொன்னால் பிக்கு முன்னாடி தானே ஏ வந்திருக்காங்க, இதுவும் பிக்கு முன்னாடி தான் ஏ, இங்கே எப்படி இருக்கு? பிக்கு முன்னாடி தான் ஏ. ஆனால் இங்கே ஒரு எலமெண்ட் இருக்கா இல்லையா அப்படின்றது நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ என்ன வேர்டு நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னா இமீடியட்லி பிஃபோர். ஓகேவா? என்ன கொடுப்பாங்க நமக்கு? இமீடியட்லி பிஃபோர். இமீடியட்லி பிஃபோர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த எலமெண்ட்டுக்கு நடுவில் வேற எதுவுமே வராது. ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருப்பாங்க? ஏ என்டர்ஸ் இமீடியட்லி பிஃபோர் பின்னு வச்சுக்கோங்க. ஏ என்டர்ஸ் இமீடியட்லி பிஃபோர் பி அப்படின்னா பிக்கு முன்னாடி ஏ, நடுவில் வந்து வேற யாருமே வந்திருக்க மாட்டாங்க. பிக்கு முன்னாடி ஏ மட்டும்தான் வந்திருப்பாங்க, நடுவில் வேற யாருமே இருக்க மாட்டாங்க. இமீடியட்லின்னு சொன்னாலும் ஓகே, இதுக்கு பதிலாக இன்னொரு வேர்டு என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸாக்ட்லி. ஓகேவா? இன்னொரு வேர்டு என்ன யூஸ் பண்ணுவாங்க? எக்ஸாக்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இமீடியட்லி பிஃபோர் மாதிரியே தான் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? இமீடியட்லி ஆஃப்டர், அப்படி இல்லைன்னா எக்ஸாக்ட்லி ஆஃப்டர் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இந்த பேசிக் வேர்ட்ஸை நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. நம்ம இதுக்கு அப்புறம் வந்து சம்ஸ் போகலாம். இது வரைக்கும் நம்ம பசில்ஸ்னால் என்ன, அந்த பசில்ஸை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்றத தெளிவாக பார்த்துட்டோம். இப்போ அதை பேஸ் பண்ணி ஒரு ரெண்டு பசில்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் எடுத்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும், எப்படி நம்ம ஒரு பசில் அப்ரோச் பண்ணுறது அப்படின்ற ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம என்னென்ன பண்ணணும்னு நம்ம நோட் பண்ணி வச்சுருக்கோம் ஆல்ரெடி. ஃபஸ்ட்டு வந்து என்னது? ஃபிக்ஸ்டாக இருக்கிற க்ளூவை எடுக்கணும். செகண்டு வந்து அந்த க்ளூவுக்கு ரிலேட்டடாக என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். தேர்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா ரிமைனிங் என்னென்ன இருக்குது அப்படின்றத ஃபெச் பண்ணணும். ஓகேவா? தேர்டாக ரிமைனிங், இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆர்டர் ரிலேட்டடாக இப்போ இந்த பசிலை ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிவிட்டு அதில் நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத கொஞ்சம் யோசிங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். செவன் கண்டஸ்டன்ஸ் HIJKLMN ஹேவ் தேர் என்ட்ரி ஆன் ஸ்டேஜ் அட் த மிஸ் வேர்ட் கண்டஸ்ட் இன் ஏ சர்டன் சீக்வன்ஸ். ஓகேவா? அப்போ என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? ஒரு ஏழு கண்டஸ்டன்ட் இருக்காங்க. ஏழு கண்டஸ்டன்ட் வந்து ஸ்டேஜுக்கு என்ட்ரு ஆகுறாங்க. ஓகேவா? எந்த காம்படிஷனில்? மிஸ் வேர்ட் கண்டஸ்டில் ஏழு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஒரு ஒரு ஆளாக ஸ்டேஜில் என்டர் ஆகுறாங்க. அவங்களுக்கு என்னென்ன நேம் கொடுத்துருக்காங்க? HIJKLMN. ஓகேவா? அப்போ என்னது இது நமக்கு? ஆர்டர் ரேங்கிங் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ஒரு ஆளுக்கு முன்னாடி ஒரு ஆள் வருவாங்க, இவங்களுக்கு அப்புறம் இவங்க வர்றாங்க, இவங்களுக்கு முன்னாடி இவங்க வர்றாங்க, இவங்க ஃபஸ்ட்டு, இவங்க லாஸ்ட்டு, இவங்க ஃபோர்த்தாக வர்றாங்க, ஃபிஃப்த்தாக வர்றாங்க, அந்த மாதிரி நமக்கு ஒரு சீக்வன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு வாசிக்கவுமே நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? இது ஆர்டர் ரேங்கிங் பசன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபர்தராக என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு கொஸ்டினை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு எதுலேருந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணுங்கள். I enters exactly before M. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? எக்ஸாக்ட்லி பிஃபோர் எம். ஓகேவா? எக்ஸாக்ட்லி பிஃபோர் எம். அப்போ எக்ஸாக்ட்லி பிஃபோர்னா நம்ம என்ன பார்த்துருக்கோம் நம்ம? I enters exactly before M. அப்போ எம்முக்கு முன்னாடி ஐ போகிறாங்க. எம்முக்கு முன்னாடி உடனே ஐ போயிடுறாங்க. நடுவில் வேறு எந்த எலமெண்ட்டும் எந்த லெட்டர்ஸும் வராது. அதுதான் என்னது? எக்ஸாக்ட்லி பிஃபோர். அடுத்து ஜே என்டர்ஸ் எக்ஸாக்ட்லி ஆஃப்டர் என். என்ன கொடுத்துருக்காங்க? ஜே என்டர்ஸ் எக்ஸாக்ட்லி ஆஃப்டர் என்.
எண்ணுக்கு அப்புறம் தான் என்னது நமக்கு ஜே போகிறாங்க. எக்ஸாக்ட்லினா என்ன அர்த்தம் நமக்கு, எண்ணுக்கு அடுத்த உடனே யார் போயிடுறாங்க, ஜே போயிடுறாங்க. அப்போ எண்ணுக்கும் ஜேக்கும் நடுவில் யாருமே இல்லை அப்படின்றது தான் என்னது இதோட சிம்பாலிக் மீனிங். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸாக்ட்லி ஒன் கண்டஸ்டன்ட் என்டர்ஸ் ஆன் ஸ்டேஜ் ஆஃப்டர் எம் அண்ட் பிஃபோர் ஹச் இன் த சேம் ஆர்டர். இப்போ பாருங்கள், எக்ஸாக்டாக ஒன் கண்டஸ்டன்ட், அப்போ ஒரே ஒரு கண்டஸ்டன்ட்டு யாருக்கு அப்புறம் போகிறாங்க, எம்முக்கு அப்புறம் போகிறாங்களாம், ஆனால் ஹச்சுக்கு முன்னாடி போயிடுறாங்க. ஓகேவா? அப்போ எம்முக்கும் ஹச்சுக்கும் நடுவில் எத்தனை பேர், ஒரே ஒரு ஆள். நல்லா நோட் பண்ணுங்கள், ஒரு ஒரு வேர்டுக்கு அர்த்தம் புரிஞ்சு பாருங்கள். எக்ஸாக்ட்லி ஒன் கண்டஸ்டன்ட் என்டர்ஸ் ஆன் ஸ்டேஜ் ஆஃப்டர் எம். ஓகேவா? எம்முக்கு அப்புறம் ஸ்டேஜில் ஒரே ஒரு கண்டஸ்டன்ட் இருக்காங்க. அதே சேம் தான் பிஃபோர் ஹச், ஹச்சுக்கு முன்னாடியும் அந்த ஒரு கண்டஸ்டன்ட் இருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம், எம்முக்கு அப்புறம் ஒருத்தவங்க இருக்காங்களாம், அதுக்கான ஹச்சுக்கு முன்னாடி அந்த ஒருத்தவங்க இருக்காங்க. அப்போ என்ன மீனிங் நமக்கு, எம்முக்கும் ஹச்சுக்கும் நடுவில் ஒரே ஒரு பர்சன் இருக்காங்கன்றது தான் மீனிங். ஓகேவா? அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், எல் என்டர்ஸ் தேர்ட். ஓகேவா? எல் வந்து எத்தனாவது என்டர் ஆகுறாங்க நமக்கு, தேர்டாக என்டர் ஆகுறாங்க. அடுத்து பாருங்கள், ஹச் என்டர்ஸ் லாஸ்ட். ஹச் எதுவாக இருக்குது நமக்கு, லாஸ்ட்டாக தான் இருக்காங்க. இதோட என்ன ஆயிடுச்சு, நமக்கு கொஸ்டின் முடிஞ்சிருச்சு, நம்மளுடைய பசிலுக்கான கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. இந்த அஞ்சாறு லைனை நம்ம யூஸ் பண்ணி ஒரு பசிலை சால்வ் பண்ணிட்டு அந்த இதில் வந்த பசிலில் வச்சு நமக்கு வந்து இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஓகேவா? இந்த ஒரு கொஸ்டினை நம்ம அந்த பசிலை பேஸ் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணணும். கிளியரா? ஓகேவா? இப்போ பசில்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, அதில் இருக்க ஒரு ஒரு வேர்டோட மீனிங்கும் என்னன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பசிலை எப்படி சால்வ் பண்ணுறது இந்த அப்ரோச்சுக்கு நம்ம இந்த ஒரு மூணு மெத்தட் பார்த்துருக்கோம் இல்லையா, இந்த மூணு இதை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம எதை ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதை தெளிவாக பார்க்கணும். அப்போ எதை ஃபிக்ஸ் பண்ணலாம், நம்ம ஃபிக்ஸ்னா என்னது, நம்ம கரெக்டாக தெரியும் அக்யூரேட்டாக இதுதான் இருக்கும், வேற எதுவும் மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ் நமக்கு தெரியும் இல்லையா, அந்த சென்டென்ஸ் எந்த சென்டென்ஸ்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்போ எப்பயுமே சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு இருக்க லைன்லேருந்து ஆரம்பித்து போகாதீங்க, பாசிபிலிட்டி கூடும். எந்த லைன் எங்கே மிங்கிள் ஆனாலும் பரவாயில்ல, நமக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்டை எடுக்கணும். ஓகேவா? அப்போ இதில் எந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எடுக்கலாம், இந்த 5 to 6 லைன்ஸ் இருக்குல்ல, இதில் எந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எடுக்கலாம், இந்த எல் என்டஸ் தேர்ட் இது ஒன்று ஃபிக்ஸ்டாக இருக்குது, ஹச் என்டஸ் லாஸ்ட் இந்த ரெண்டுமே வந்து ஃபிக்ஸ்டாக இருக்குது. எல் வந்து தேர்டுன்னு ஃபிக்ஸாக நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஹச் வந்து லாஸ்ட்டாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? அப்போ எல் வந்து தேர்டு, அப்போ ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க போயிருப்பாங்க, செகண்ட் ஒருத்தவங்க போயிருப்பாங்க, தேர்டு ஒருத்தவங்க போயிருப்பாங்க, அவங்க தான் யார் நமக்கு, எல். ஓகேவா? இங்கே முதல் ரெண்டு பேர் யாருன்னு தெரியாது, தேர்டாக தான் யார் போயிருப்பாங்க, எல். ஓகேவா? அப்போ எப்பயுமே என்னது, இந்த லைனுக்கு முன்னாடி நம்ம வேறு எந்த லைனுமே போடக்கூடாது. ஓகேவா? வேறு யாருமே போயிருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு சிம்பிள் ஜஸ்ட் ஒரு எக்ஸ் மார்க் மாதிரி இல்லை ஏதோ ஒரு மார்க் மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எக்ஸாம் டென்ஷனில் என்ன பண்ணுவோம், நம்ம மேலே இன்னொரு லைன் ஒரு பாசிபிலிட்டி எடுத்துருவோம். ஸோ இதுக்கு முன்னாடி வராது. எதனால வராது, எல் வந்து தேர்டு அப்படின்றத நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு. சப்போஸ் இதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு லைன் போட்டால் என்ன ஆயிரும், நமக்கு எல்லு ஃபோர்த் ஆயிரும். ஏன்னா இங்கே 1, 2, 3, 4 ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த லைனுக்கு முன்னாடி வேறு எந்த எலமெண்ட்டுமே வராது, இது 1, 2, 3. ஓகேவா? எல் வேற என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, ஹச் என்டர்ஸ் லாஸ்ட். அப்போ இருக்கிறதே லாஸ்ட்டாக யார் வந்திருப்பா நமக்கு, இருக்கிறதுலே லாஸ்ட்டாக ஹச் வந்திருப்பாங்க. அப்போ லாஸ்ட்டு ஹச்னா என்ன அர்த்தம், இதுக்கு அப்புறமேட்டுக்கு வேறு யாருமே வந்திருக்க மாட்டாங்க. அப்போ இதுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, யாருமே வரமாட்டாங்க. அப்போ இது வந்து தேர்டு, இதுக்கு முன்னாடியும் யாருமே வந்திருக்க மாட்டாங்க, இது ஹச்சு, இதுக்கு அப்புறமும் யாருமே வந்திருக்க மாட்டாங்க. கரெக்டாக? அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், மொத்த டோட்டலாக எத்தனை பேருன்னு பாருங்கள், டோட்டலாக எத்தனை பேர் நமக்கு, 7 கண்டஸ்டன்ட். ஓகேவா? இப்போ எத்தனை பேரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், இங்கே ஒருத்தவங்க, இங்கே ஒன்று 2, இது ஒன்று 3, இது ஒன்று 4. ஓகேவா? 3 and 4. அப்போ மொத்தத்துக்கு 4 பேர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், டோட்டலாக எத்தனை பேர் நமக்கு, 7 பேர். என்ன, நம்ம 4 பேரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், டோட்டலாக எத்தனை பேர், 7 பேர். அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ இருக்கு நமக்கு, 3 பேர். ஓகேவா? டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ நமக்கு, 3 பேர். அந்த 3 பேர் எங்கே இருந்திருப்பாங்க நமக்கு, இங்கே, இங்கே, இங்கே. எதனால நமக்கு எல்லு வந்து தேர்டாக தான் இருக்குது, ஹச்சு வந்து லாஸ்ட்டாக இருக்குது. ஸோ அந்த 3 பேர் எங்கே இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி வந்திருக்கும் நமக்கு, இங்கே இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி தான் வந்திருக்கும். ஓகேவா? அப்போ 7 பேர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோமா, 1, 2, 3, 4, 5, 6, 7. ஓகேவா? தென் இதுக்கப்புறம் வேறு என்னென்ன க்ளூஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள், எல்லையும் ஹச்சையும் ரிலேட் பண்ணி இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எல்லும்
ஹச்சு மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ செகண்ட் டேர்ம் என்னது நமக்கு ரிலேட்டடாக இருக்கிறத செக் பண்ணணும். அப்போ எல்லு ரிலேட்டடாக ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுங்க. நமக்கு வேறு ஸ்டேட்மெண்ட்ஸ் ஐஇஎம் ஜேஎன்னு வேறு எல்லு ரிலேட்டடாக வேறு ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லை. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு ஹச்சு ரிலேட்டடாக ஏதாவது ஸ்டேட்மெண்ட் இருக்கான்னு பாருங்கள். இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாருங்க, ஹச் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பாருங்கள், எக்ஸாக்ட்லி ஒன் கண்டஸ்டன்ட் என்டர்ஸ் ஆன் ஸ்டேஜ் ஆஃப்டர் எம் அண்ட் பிஃபோர் ஹச். ஓகேவா, அப்போ என்னது நமக்கு எம்முக்கு அப்புறம் ஒரு ஆள், ஹச்சுக்கு முன்னாடி அந்த ஆள் இருக்காங்கன்னு தெரியும். அப்போ இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும் நமக்கு. அப்போ ஹச்சு ஒரு ஆள், விட்டு எங்கே இருக்கும், எம் வந்து எங்கே தான் இருக்கும் நமக்கு, இங்கே தான் இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் வேறு ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். எம்மை வச்சு வேறு ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். ஐ என்டர்ஸ் எக்ஸாக்ட்லி பிஃபோர் எம். ஐ வந்து எப்படி என்டர் ஆகுதுன்னா எம்முக்கு எக்ஸாக்ட்லி பிஃபோர். எக்ஸாக்ட்லி பிஃபோர்னா என்னது, அதுக்கு முன்னாடியே வேறு யாருமே நடுவில் இருக்க மாட்டாங்க. ஓகேவா, அப்போ ஐ என்டர்ஸ் எக்ஸாக்ட்லி பிஃபோர் எம். வேறு ஏதாவது ஸ்டேட்மெண்ட் இருக்கான்னு பாருங்கள். நமக்கு தெரிஞ்சது ஜே என்டர்ஸ் எக்ஸாக்ட்லி ஆஃப்டர் எம். எனக்கு அடுத்த உடனே ஜே வந்துடணும், நடுவில் வேறு யாரும் வரக்கூடாது. அப்போ எம்டி பிளேசஸ் பாருங்கள், இங்கே ஒரு எம்டி பிளேஸ், இங்கே ஒரு எம்டி பிளேஸ் இருக்குது, அது போக இங்கே ஒரு எம்டி பிளேஸ் இருக்குது. ஓகேவா, அப்போ இங்கே அடுத்தடுத்து வரணும்னா இந்த பிளேஸ் மட்டும்தான் நம்மளால் கொடுக்க முடியும். இங்கே அப்படின்னா அடுத்தடுத்து நம்மளால் கொடுக்க முடியாது. ஓகேவா, அப்போ ஜே என்டர்ஸ் எக்ஸாக்ட்லி ஆஃப்டர் என். எனக்கு அப்புறம் உடனே என்னது ஜே. ஓகேவா, மிச்சம் வேறு என்ன பிளேஸ் இருக்குது, இங்கே ஒரே ஒரு பிளேஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ என்னென்ன கண்டென்ட் மிஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். இங்கே எனக்கு ஹச் இருக்குது, ஹச் ஆல்ரெடி இங்கே பிளேஸ் பண்ணிட்டோம் நம்ம லாஸ்ட்டாக. ஐ பிளேஸ் பண்ணியாச்சு, ஜே பிளேஸ் பண்ணியாச்சு, கே கே மட்டும்தான் என்னது நமக்கு ரிமைனிங் இருக்குது. ஸோ அந்த கே தான் எங்கே வரும், நமக்கு இங்கே வரும். ஓகேவா, எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு ஓரளவு ஒரு ஐடியா கிடச்சிருச்சா. தென் இப்போ பாருங்கள், நம்மகிட்ட என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். பேஸ்ட் ஆன் த கிவன் இன்ஃபர்மேஷன் விச் ஆர் த ஃபாலோயிங் என்டர்ஸ் ஃபஸ்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு யார் வர்றாங்க நமக்கு, என்ன தான் ஃபஸ்ட்டு வர்றாங்க. ஓகேவா, அப்போ ஆப்ஷன் டி என்எஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, அப்போ இதை நம்ம என்ன செக் பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஒன் மினிட் தரவாக ரீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், எது எது நமக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த எல்லும் ஹச்சு ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணோம். தென் என்ன பண்ணோம், வேறு இந்த எல் அண்ட் ஹச்சு ரிலேட்டடாக என்ன க்ளூ இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அதில் இந்த எம்மை ஃபிக்ஸ் பண்ணோம். தென் உடனே என்ன ஆயிடுச்சு, நமக்கு ஐ ஃபிக்ஸ் ஆச்சு. தென் என்னும் ஜேவும் அடுத்தடுத்து தான் இருக்கணும்னு சொல்லவும் இந்த பிளேஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக இருக்க ரிமைனிங்கை இங்கே போட்டோம். ஓகேவா, பை ப்ராக்டிஸில் தான் எல்லாமே வரும். எந்த ஸ்டேட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு எடுக்கணும், எந்த சென்டென்ஸை ஃபஸ்ட்டு எடுக்கணும் அப்படின்றது பை ப்ராக்டிஸில் தான் வரும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நிறைய ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர்ஸ் எடுத்து அதில் இருக்கிற பசில்ஸை ஆர்டர் அண்ட் ரேங்கிங்கை சால்வ் பண்ணி பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் வாஸ்து பார்க்க பார்க்க தான் தெரியும் எந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பாசிபிலிட்டியே போகாமல் ஒரே பாசிபிலிட்டிலேயே நமக்கு வந்து ஆன்சர் வந்துடும் அப்படின்றது கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் ஆகும். பட் ஆனால் ரொம்ப ஈஸியான டாபிக் இது தான், ரொம்ப ஷார்ட் ஷார்ட்டாக நம்மளை அடிக்கக்கூடிய டாபிக் என்னது இந்த டாபிக் தான். ஓகேவா, இப்போ இதே இதில் நம்ம மாடலில் இன்னொரு பசில் பார்க்கலாம். இதுவும் நம்ம ப்ரீவியஸ் இயரில் கேட்ட க்வெஸ்சன் தான். இந்த க்வெஸ்சனை பாருங்கள், ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் டேக்கிங் பார்ட் இன் யர் ரேஸ். ஓகேவா, இது வந்து எதை பற்றி கொடுத்துருக்காங்க, அஞ்சு பேர் என்ன பண்ணுறாங்களா, ஒரு ரேஸ் ஓடுறாங்க. ஓகேவா, அப்போ ரேஸ்னால என்னது நமக்கு, யார் ஃபாஸ்ட்டாக ஓடுவா, யார் ஸ்லோவாக ஓடுவா, யார் ஃபஸ்ட்டு வரா, யார் லாஸ்ட்டு வரா, அந்த மாதிரி இருக்கிறதா என்னது நமக்கு ரேஸ்னே நம்ம பார்ப்போம். ஓகேவா, அப்போ ஓரளவு நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு ரேஸ்னால என்னது, இப்போ இவங்களோட இவங்க ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்க, இல்லை இவங்களுக்கு முன்னாடி இவங்க வர்றாங்க, இவங்க தான் ஃபஸ்ட்டு பிளேஸ் செகண்ட் பிளேஸ் அந்த மாதிரி தான் இருக்க போதுன்னு சொல்லிட்டு நமக்கு ஓரளவு அச்சீவ் பண்ணிடலாம். அப்போ இந்த இது இந்த பதில் இதில் வரும் நமக்கு ஆர்டர் ரேங்கிங்கில் தான் வரும். ஓகேவா, நெக்ஸ்ட் அப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள். மனு ரன்ஸ் ஃபாஸ்டர் தென் நீரஜ். நீரஜோட மனு வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வேறு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆர்ஷ் ரன்ஸ் ஃபாஸ்டர் தென் மனு. ஓகேவா, மனுவோட யார் ஃபாஸ்ட்டாக ஓடுறா, ஆர்ஷ் வந்து ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்க. வேறு என்ன கொடுத்துருக்காங்க, நீரஜ் ரன்ஸ் ஃபாஸ்டர் தென் சோனு பட் ஸ்லோயர் தென் பிரசாந்த். ஓகேவா, நீரஜ் வந்து எப்படி ரன் பண்ணுறாங்க, சோனுவோட ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணுறாங்க, பிரசாந்தோட ஸ்லோவாக ரன் பண்ணுறாங்க. ஓகேவா, இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிரசாந்த் இஸ் நாட் அஸ் ஃபாஸ்டஸ்ட் மனு. மனு அளவுக்கு, நாட் அஸ் ஃபாஸ்டஸ்ட் மனு, இந்த வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, மனு மாதிரி ஃபாஸ்ட்டாக பிரசாந்த் வந்து ஓடலை. ஓகேவா, இப்போ பேஸ்டு ஆன் த டேட்டா கிவன். ஓகேவா, இந்த டேட்டா இந்த கொடுத்துருக்க டேட்டா படி பேஸ்ட் ஆன் த டேட்டா கிவன், ஹூ இஸ் மோஸ்ட்லி லைக்லி டு வின் த ரேஸ், யார் வின் பண்ண போகிறோம், அதான் நம்மளுடைய க்வெஸ்சன். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த ஃபஸ்ட்டு இந்த த்ரீ லைன்ஸை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு அந்த பசிலை சால்வ் பண்ணி யார் ஃபாஸ்ட்டாக ஓடுறா, யார் ஸ்லோவாக ஓடுறா அப்படின்றத நம்ம டயக்ராமேட்டிக்காக போட்டு வச்சுட்டு அந்த டயக்ராமை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணணும், இந்த லாஸ்ட் இருக்க க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகேவா, நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பார்த்தோம், நம்ம ஒரு டேட்டா ஃபிக்ஸ்டாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த டேட்டாவை ஃபிக்ஸ் பண்ணணும்னு பார்த்தோமா.
இப்போ இதில் எல்லாம் ஃபிக்ஸ்டாக இருக்காது நமக்கு, இது ஃபஸ்ட்டு வர்றாங்க, இல்லை லாஸ்ட்டு வர்றாங்க, தேர்ட் பொசிஷன், ஃபோர்த்து பொசிஷன், அந்த மாதிரிலாம் ஃபிக்ஸ்டாக இருக்கா? எதுவுமே இல்லை. ஸோ நம்மளால் ஃபிக்ஸ்டு பொசிஷன் பார்க்க முடியாது. அடுத்து ரிலேட்டடாக ஏதாவது பார்க்க முடியுமா? நமக்கு ஃபிக்ஸ்டு பொசிஷன் பார்த்தா தான் நம்மளால் ரிலேட்டட் பார்க்க முடியும். ஸோ இதுவும் பார்க்க முடியாது. அப்போ தேர்ட் என்னது, நமக்கு ரிமைனிங் இருக்க க்ளூஸை வச்சு நம்ம ஃபெச் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ணணும். ஓகேவா? அப்போ இதில் பாருங்கள் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். மனோரன்ஸ் ஃபாஸ்டர் தன் நீரஜ். அப்போ நீரஜ் அப்படின்றத நான் என்னன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? நீரஜ் அப்படின்றத என்னன்னு வச்சுக்கிறேன். நீரஜோட யார் ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணுறாங்க? எனக்கு மனு. நீரஜோட மனுஜ் வந்து மனு வந்து ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ ஃபாஸ்ட்டுன்றதுனால நான் மேலே போட்டுக்கிறேன், ஸ்லோன்றதை நான் கீழே போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ நீரஜோட எம் மனு வந்து ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணுறாங்க. வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்த மனுவும் நிறைஜையும் பேஸ் பண்ணி வேற என்ன க்ளூஸ் இருக்குன்னு இப்போ செக் பண்ணுங்க. அடுத்ததில் பாருங்க, ஆர்ஷ் ரன்ஸ் ஃபாஸ்டர் தன் மனு. என்னது? ஆர்ஷ் ரன்ஸ் ஃபாஸ்டர் தன் மனு. மனுவோட யார் ஃபாஸ்டாக ரன் பண்ணுறா? நமக்கு ஆர்ஷ். ஓகேவா? மனுவோட ஆர்ஷ் வந்து ஃபாஸ்டாக ரன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இருக்கிறத பாருங்க, நிறைஜ் ரன்ஸ் ஃபாஸ்டர் தன் சோனு பட் ஸ்லோயர் தன் பிரசாந்த். ஓகேவா? நிறைஜ் வந்து எப்படி ரன் பண்ணுறாங்க? சோனுவோட ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணுறாங்க. அப்போ எப்படி இருக்குது? சோனுவோட ஃபாஸ்ட்டாக நீரஜ் ரன் பண்ணுறாங்க. கரெக்டாக சோனுவோட ஃபாஸ்ட்டாக நீரஜ் வந்து ரன் பண்ணுறாங்க. பட் ஸ்லோயர் தென் பிரசாந்த். பட்டுனா என்ன அர்த்தம்? பட்டு அண்டு இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுற வேர்ட்ஸ். பட் அண்டு, பட்டு அப்படி இல்லை அப்படின்னா அண்டு, இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்க வேர்ட்ஸ் அப்படின்னா அது எதை டினோட் பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கலையா இந்த நேம், இதை தான் டினோட் பண்ணும். ஓகேவா? அப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்கணும்? பட் ஸ்லோயர் தன் பிரசாந்த் அப்படின்னா நீரஜ் ஸ்லோயர் தன் பிரசாந்த். ஓகேவா? நீரஜ் தான் எப்படி இது பண்ணுறாங்க? பிரசாந்தோட ஸ்லோயர். பட்டுக்கு முன்னாடி இருக்கிற நேமை பார்க்கக்கூடாது. பட்டு அண்டு இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுற வேர்ட்ஸ் வந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்குள்ளையா நேமு அந்த நேமை தான் நம்ம பார்க்கணும். ஓகேவா? அப்போ பட் ஸ்லோயர் தன் பிரசாந்த். இப்போ பட் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் இருக்க நேம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இருக்க நேம் என்னது நமக்கு? நீரஜ். நீரஜ் ஸ்லோயர் தன் பிரசாந்த். அப்போ நீரஜ் அப்படின்றவங்க இந்த பிரசாந்தோட ஸ்லோவாக இருக்காங்க. ஓகேவா? நீரஜ் வந்து எப்படி இருக்காங்க? பிரசாந்தோட ஸ்லோவாக இருக்காங்க. அப்போ பிரசாந்த் தான் என்னது நமக்கு? ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணுவாங்க. அப்போ எண்ணுக்கு மேலே தான் பி வரணும். அப்போ பி வந்து நம்ம வந்து இங்கே போடுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இங்கே போட்டுக்கலாம், டோவில் போடலாம், இல்லை இங்கே போடலாம். என்னை விட மேலே வருமே தவிர்த்து எந்த இடத்துல வரும்ன்றது நமக்கு கிளியராக தெரியாது. கரெக்டாக? ஸோ நெக்ஸ்ட் இருக்க க்ளூ பாருங்கள், பிரசாந்த் இஸ் நாட் அஸ் ஃபாஸ்ட் அஸ் மனு. மனு மாதிரி பிரசாந்த் வந்து ஃபாஸ்ட் கிடையாது. ஓகேவா? அப்போ என்ன அர்த்தம்? நமக்கு மனு தான் ஃபாஸ்ட்டு, மனு அளவுக்கு பிரசாந்தால் ஓட முடியலை அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு மனு தான் ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்க, மனு ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்க, மனு அளவுக்கு ஃபாஸ்ட்டாக பிரசாந்தால் ஓட முடியலை. அப்போ மனு ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்க, பிரசாந்த் ஸ்லோவாக ஓடுறாங்க. ஓகேவா? மனு ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்க, பிரசாந்த் ஸ்லோவாக ஓடுறாங்க. அப்போ ஸ்லோனா நம்ம என்ன பண்ணுவோம்? எம்முக்கு கீழே தான் போடணும். கரெக்டாக? அப்போ எம்முக்கு கீழேனா எங்கே வரும்? இந்த இடத்துல வரும். கிளியரா? அப்போ நம்மளுடைய அசம்பிள் எப்படி நம்ம பண்ணியிருக்கோம்? ஏ எம் பி என் அண்ட் எஸ் இதுதான் என்னது நம்மளுடைய அசம்பிள். அப்போ இவங்க ஃபஸ்ட்டாக ஓடிடுவாங்க, ஃபாஸ்ட்டாக இவங்க செகண்ட் ஃபாஸ்ட்டு, இவங்க தேர்ட் ஃபாஸ்ட்டு, ஃபோர்த்து ஃபாஸ்ட்டு, ஃபிஃப்த்து ஃபாஸ்ட். ஓகேவா? இதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேஸ்ட் ஆன் த டேட்டா கிவன், ஹூ இஸ் மோஸ்ட் லைக்லி டு வின் த ரேஸ். ஓகேவா? இந்த ரேஸை யார் வின் பண்ணுவாங்க? இப்போ ஒரு ரேஸை வின் பண்ணணும் அப்படின்னா எப்படி ஓடணும்? நம்ம ஃபஸ்ட்டாக வரணும். கரெக்டாக? ஃபஸ்ட்டாக வந்தால் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? வின் பண்ணணும்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டாக வரணும்னா என்ன பண்ணணும்? ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்மளால் ஓடணும். ஓகேவா? எவ்வளோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேகமாக நம்மளால் ஓட முடியுமோ அவ்வளோ அவ்வளோ ஓடணும் ஃபாஸ்ட்டாக. ஓகேவா? அப்போ இதில் யார் வின் பண்ணியிருப்பா, யார் ஃபாஸ்ட்டாக ஓடிருப்பா? நமக்கு ஏன்றதை வந்து யார் நம்ம டினோட் பண்ணியிருக்கோம்? ஆர்ஷ். அப்போ ஆர்ஷ்டா என்னது? இந்த ரேஸை வின் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அப்போ நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, பசல்லாம் என்ன, பசலில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, சீட்டிங், ஆர்டர் ரேங்கிங், ரெண்டு டைப் இருக்குது. அந்த ஆர்டர் ரேங்கிங்கை எப்படி நம்ம வந்து அப்ரோச் பண்ணுறது, எப்படி சால்வ் பண்ணுறது, ஒரு கொஸ்டினை வாஸ்தா எந்த சென்டென்ஸை எடுத்து நம்ம சால்வ் பண்ண ஆரம்பித்தா நமக்கு டக்கு டக்குன்னு சொல்லிவிட்டு அடுத்தடுத்த க்ளூ கிடைக்கும். இது எல்லாமே ஓரளவு நம்மளால் இந்த ஒரு ரெண்டு கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி கொஞ்சம் தெரிஞ்சுக்க முடியும். கரெக்டாக? பட் ஆனால் இதை எப்போ நமக்கு வந்து கரெக்டாக வரும், எப்போ கரெக்டாக வரும் அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு
ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், அப்படி இல்லை அப்படின்னா வேற ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ். ஓகேவா, வேற ப்ராக்டிஸ் கொஸ்டின் எடுத்து அதை சால்வ் பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட். ஓகேவா, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி லைட்டாக ரீட் பண்ணிட்டு எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் எங்க முடிக்கலாம் அப்படின்றத வச்சு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. தென் என்ன பண்ணுங்க அப்படின்னா, செகண்ட் என்ன பண்ணணும்னா டைமர் வச்சு செட் பண்ணணும். ஓகேவா, செகண்ட் என்ன பண்ணணும், நம்ம டைமர் வச்சு செட் பண்ணணும். ஏன், நமக்கு எக்ஸாம் வந்து நம்ம டைமுக்குள்ளே முடிக்கணும். ஓகேவா, அதனால ஃபஸ்ட்டு நம்ம கொஸ்டினை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படி எப்படி பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தென் செகண்டு, நம்ம தெரிஞ்சுக்கிட்ட தான் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வேணும். ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் தனியாகவே நீங்கள் நட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, இந்த கொஸ்டின்ஸ் எதுவாக இருந்தாலும் சொல்யூஷன் இருக்கிற கொஸ்டினாக எடுத்துக்கோங்க. ஓகேவா, எந்த கொஸ்டின்ஸாக இருந்தாலும் சொல்யூஷன் இருக்கிற கொஸ்டினாக எடுத்தால் தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்மளால் செக் பண்ண முடியும். ஓகேவா, சொல்யூஷன் இருக்கிற கொஸ்டினாக எடுத்துகிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். செகண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா டைமர் வச்சு பாருங்கள். ஏன்னா எக்ஸாமுக்குள்ளே நமக்கு அந்த டைமுக்குள்ளே நம்ம அந்த சம்ஸை சால்வ் பண்ணி முடிக்கணும். ஸோ செகண்ட் தான் என்ன பண்ணணும், நம்ம டைமர் வச்சு சால்வ் பண்ணணும். இந்த ரெண்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், எக்ஸாமில் நம்மளால் ஈஸியாகவே அப்ரோச் பண்ண முடியும். பசலில் இருந்து எப்படினாலும் மினிமம் 2-3 கொஸ்டின்ஸ் வந்துடும். மினிமம் எத்தனை கொஸ்டின்ஸ் வந்துடுது, 2-3 கொஸ்டின்ஸ் வந்து மினிமம் பசலில் இருந்து மட்டுமே வருது. ஆனால் எல்லாருமே என்னது கொஸ்டின் லாங்காக இருக்குன்னு சொல்லிட்டு ஒமிட் பண்ணிட்டு போகிறாங்க. நோ, பண்ணவே கூடாது, தப்பு. நமக்கு கட் ஆஃபில் ஒரு மார்க்கு என்னது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் பார்த்து பிக்காக இருக்குன்னு ஒமிட் பண்ணாதீங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணுங்கள், நீங்கள் இது எல்லா கொஸ்டின்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், டைமுக்குள்ளே பண்ணி பாருங்கள், ஈஸியாக போட்டுடலாம். 2-3 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கையில் தான் இருக்குது, ஈஸியாக போட்டுடலாம். ஹோப் யூ ஆல் என்ஜாய் த செஷன். ஓகே, நெக்ஸ்ட் செஷனில் நம்ம நெக்ஸ்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தென் இதுக்கு ஏடிசிக்குரிய ஃபுல் கோர்சஸ் நம்மளுடைய எம்சிசியில் அவைலபிளாக இருக்குது, போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன். அதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற நம்பரை கால் பண்ணி கேட்டுக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஆல்.